ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜயகுமார் அவர்கள் அரசியல் விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது செய்தியாளர்கள் சித்ராவை பத்தி கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் இப்போ வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கேன் சித்ரா அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அந்த விஷயத்த பத்தி தான் இப்போ மூன்று நாட்களா பரபரப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில சித்ராவோட வருங்கால கணவர் ஹேமந்த் அவர்களை தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்தபடியா நடிகை சித்ராவோட செல்போனை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு அரசியல்வாதியோட மெசேஜ் இருந்ததா தெரிய வந்திருக்கு சித்ரா அவர்கள் ஹோட்டல் அறையில தங்கியிருந்த போது ஹோட்டலுக்கு வெளியே ஒரு அரசியல்வாதியோட கார் நின்றிருந்ததாகவும் சொல்லி இருந்தாங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளிவந்தது அதை தான் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கிட்ட கேட்டிருந்தாங்க அமைச்சர் ஜெயக்குமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்திச்சார் அப்போ அரசியல் ரீதியான சில விஷயங்களை பேசினாரு முக்கியமா கமலஹாசன் அவர்களை பத்தி கமலஹாசன் அவர்கள் சுற்றுப்பயணம் போறது ஏட்டு சுரக்காய் கறிக்க உதவாது அப்படின்ற மாதிரி தான் கொரோனா காலகட்டங்களில் எட்டு மாதங்களா பயந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடந்த கமலஹாசன் அவர்கள் இப்போ அரசியல்னு வந்தவுனே சுற்றுப்பயணம் போறேன் அப்படின்னு சொல்றாரு அரசியலில் பெண்களோட பங்களிப்பும் வேணும் பெண்களோட முன்னேற்றம் முக்கியம் அதுக்கு மும்புறமா செயல்படக்கூடியது அதிமுக மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அதிமுக கட்சியில் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தது குறிப்பிடத்தக்க

கார் நின்றுட்டு இருந்ததா சொன்னாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா மறைந்த நடிகை சித்ரா தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வெளியில அமைச்சரோட கார் நின்றதா சொல்றது ஆதாரமில்லாத ஒரு குற்றச்சாட்டு இதற்கு பதில் சொல்ல முடியாது காவல்துறையினர் உரிய விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிட்டார் இப்போ உண்மையிலே அமைச்சரோட கார் ஹோட்டலுக்கு வெளியே நின்றிருந்ததா சித்ராவோட தற்கொலைக்கும் அந்த அரசியல்வாதிக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்